சரி, இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கியாச்சு. நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்றது எல்லாம் வந்து அந்த இறைவனை பார்த்து கொண்டு. இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் வேறு யாரும் இல்லை, இசையமைப்பாளர் சுந்தரம். அவர் தான் முக்கிய கதாநாயகன் இன்றைக்கு. அதே சமயத்தில் வருகை தந்திருக்க எல்லா பிரமுகர்களுக்கும் இந்த வேலையை நமது வருக வருக என்று வரவேற்கின்றோம். சரி, நேரம் பத்தாதனால கச்சிதமாக முடிச்சுக்கங்க சொல்லிட்டாங்க. அதனால் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு வணக்கங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியை கண்டு கழிக்கலாம். நேரம் பத்தாக்க காரணத்தினால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் அனைவரும் இங்கே பார்க்குறதுல. எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பத்மா அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு சரண் சொன்ன மாதிரி கேப்டன் ஆஃப் தி ஷிப் டெஃபினெட்லி இன்றைக்கி வந்து சுந்தரா சார். ஸோ பாடல் அனைத்தும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அனைவரும் என்ஜாய் பண்ணியிருப்போங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். குட்டியாக பேச சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்ன பேசணுன்னே தெரியல. ஸோ தட்ஸ் ஆல் ஐ கேஸ். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றும் பொதுவாக பல ஆடியோ ஃபங்க்ஷன்கள் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு போவோம். அங்கே போய் மேடையில் பேசும்போது இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், வெற்றி பெற்ற அடுத்த படத்தை நீங்கள் இயக்கணும், தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் வாழ்த்து சொல்லிட்டு வருவோம். ஆனால் இந்த மேடையில் மட்டும் ஒரு செய்தி கிடைச்சது, அந்த தயாரிப்பாளர் அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாருன்ட்டு. அதனால தான் எங்கள் தொழிலாளர் சார்பாக முதல்ல வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதனால வந்து அந்த இந்த படத்து மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் அவர் அது ரெடி ஆனார். நிச்சயமாக நாங்களும் ஒத்துழைக்கிறோம். இந்த மாதிரி புதுமுகங்கள், புது நடிகர்கள், நடிகைகள் உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் நிச்சயமாக கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களை ஒத்துழைப்போம் என்று கூறி இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அதுபோல் அடுத்தடுத்து தயாரிக்கும் படங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒத்துழைத்து உங்களோட துணை ஏற்போம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கவிதா பாரதி அவர்கள் தமிழ்நாடு சின்ன திரை இயக்குநர்கள் சங்க தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு படப்பிடிப்பின் காரணமாக வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக அவர் ஒரு லெட்டர் திரு ஜெயமணி அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. பெறுதல் நடிகர் இயக்குனர் திரு வி சி ஜெயமணி அவர்கள், அன்புடையீர் வணக்கம். எதிர்பாராத படப்பிடிப்பு காரணமாக தங்கள் குழுவினரின் முத்துக்குமார் வாண்டர் படத்தின் பாடல் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள இயலாமைக்கு வருந்துகிறேன். தங்கள் பாடல்களும் படமும் பெரும் வெற்றியடைய உள்ளன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி, அன்புடன் தங்கள் கவிதா பாரதி, தலைவர், தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம். மேடையில் வீற்றிருக்கும் சினிமா ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், ரசிகப் பெருமக்களுக்கும் முதற்கண் இனிய மாலை வணக்கங்கள். புதுமுகங்களை வைத்து அருமையான ஒரு படத்தை திரு முனியாண்டி அவர்கள் தயாரித்திருக்கின்றார். இன்றைக்கு படம் தயாரிப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும், எல்லா மேடையிலையும் எல்லாரும் சொல்கிறேன், இதான் தான் நானும் சொல்கிறேன். இன்றைக்கி படம் தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமாச்சு, அதை வெளியில் கொண்டுட்டு வரதுங்கிறது தான் மிகவும் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. ஒரு சரியான காலகட்டத்திலே ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து இப்போது நீங்கள் இந்த படத்தை முடிப்பதற்காக எந்த அளவு போராடினீர்களோ அதே அளவு போராட்டத்தோடு இந்த படத்தை வெளியே கொண்டு வாருங்கள். நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, காமெடி டைரக்டர்னால் அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ட்ரெய்லர் பார்த்தோம், முத்துக்குமார் வாண்டட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஒளிப்பதிவு, அதில் நடித்த நடிகர்கள், இயக்குனருடைய பங்கு எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு நல்ல கதை ஒன்று படத்தில் இருக்கும்னு தோணுது. ஸோ அரவிந்தர் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறத விட அது தியேட்டருக்கு கொண்டு வந்து ஜனங்க மத்தியில் ரீச் பண்ணுறதா இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம். இப்போ தான் அனுபவிச்சுட்டு வந்தோம் தனியில் கண்டங்கிற படத்தில் மிகப்பெரிய அனுபவம். அது பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருந்துச்சு. அது மாதிரி அதே சப்போர்ட் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஜாம்புவனான அனைவருக்கும் இந்த மாலை வேலைகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துக்குமார் வாண்டட் ரொம்ப மிரட்டலாக இருக்குது பேர். தயாரிப்பாளர் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க.
இசையமைப்பாளர் இந்த இசையை நல்லா பண்ணியிருக்காங்க. பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நேரம் கம்மியாக இருக்கின்றனால என்ன பேசுன்னு தெரியல. ஸோ ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜெயமணி அண்ணா, எந்த படமும் முடிகிறதுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அது தூங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து வந்து வெளியே கொண்டு வரணும்னு ஒரு பிஆர்ஓ யாராவது ஒருத்தர் தேவைப்படுவாங்க. அந்த எல்லா வேலையுமே ஜெயமணி அண்ணா இருந்து பார்த்துருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ ஜெயமணி அண்ணா வந்து எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எப்படி ஃபங்க்ஷன் வந்து பண்ணணும், சீஃப் கெஸ்ட் எப்படி மனசு நோக்கோட பார்க்கணுன்றது ஒரு பெரிய யதார்த்தமான மனுஷன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, நாங்கள் லண்டனில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அதில் வந்து திடீர்னு மக்கள் ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்க. அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரியல. அதனால் உடனே டைரக்டர் என்ன சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஏதாவது ஒரு ஷோ பண்ணுங்கன்றாங்க. என்ன ஷோ பண்ணுறேன்னே தெரியல. டக்குன்னு இவர் வந்தார், நானும் அழகன் பெருமாள் சார், எம்எஸ் பாஸ்கர் உடனே ஒரு சின்ன ஒரு கான்சர்ட் பண்ணோம், ரெடி பண்ணோம். அது போடுறதுக்குள்ளே கடைசியில் வேறு ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல வரக்கூடிய கெஸ்ட்டும் சரி, இல்லை மக்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மனுஷன். தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் நான் பேசுறதுக்கு கேட்கறத விட நான் என்னோடய ராதாரவி சார் தான் நாங்கள் ஸ்க்ரீன்லேருந்து ஃபேன், அது எல்லாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பேசுறதுக்கு நான் ஃபேனு, அவர் பேசுறது கேட்க தான் நான் வந்தேன். நான் இந்த ரெண்டாவது விஷயம், அவர் பேச்சை கேட்கலான்னு தான் நான் வந்தேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்க நினைக்கிறேன் அவர் பேச்சு கேட்கறதுக்கு. பாரதராஜா மாதிரி அவர் ஒரு புரட்சிகரமான பேச்சாளர். ஸோ வெயிட் பண்ணுறேன் சார், சீக்கிரம் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குமார் வாண்டட் படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னாங்க. சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்க, நல்லா வந்திருக்கு. அடுத்த படம் ரெடியாக இருக்குது ஸ்கிரிப்ட் எல்லாம். ஸோ அன்றைக்கும் அது ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். படம் வெற்றி பெற அதுக்கும் சேர்த்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த முத்துக்குமார் வாண்டட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பிரிவு இந்த நிகழ்ச்சி நடக்கிற தியேட்டர் வந்து ஒரு காலத்தில் டீலக்ஸ் தியேட்டர்னு சொல்லுவாங்க. பெரிய படங்கள், பெரிய வெற்றி படங்கள்லாம் அமைஞ்ச தியேட்டர்ஸ். கங்கைமரன் சார்க்கு நல்லா தெரியும். ரெக்கார்டிங்லாம் அவ்வளோ பிரமாதமாக நடந்த இடம் அது. அண்ட் விஜயா கார்டன் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நடந்து இதில் விழா நடந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த சாங்ஸ் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் வெற்றியடும் நான் வேண்டிக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஃபங்க்ஷனை வந்து திரு ஜெய்மணி சார் அவர்கள் மூலிமா என்னை இங்கே மேடையில் விட்டுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் படப்பிடிப்புக்கு செல்ல இருக்கதால் நான் வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னோட நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இதான் என்னோடய முதல் படம், அதுக்கு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக நம்ம நவரசர் வேல், டத்தோ திரு ராதாரவி சார், அப்புறம் இசையமைப்பாளர் அண்ட் இயக்குனர் பாடலாசிரியர் திரு கங்கையம்மா சார், மற்றும் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இதான் என்னோட முதல் மேடைன்னு நினைக்கிறேன், நான் மேடையில் பேசுகிறது. அதனாலே சற்று கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஆனால் நிகழ்ச்சி நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அதேமாரி நீங்களும் ட்ரெய்லர் சாங்கெலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இதோட வெளிப்பட்டு கொண்டு நன்றி. இந்த மாலை வேளையில் இங்கு இது ஒரு நீண்ட நாள் கனவு. என்னால் பேச முடியல, குரல் கூட தத்தளிக்குது. நீண்ட நாள் கனவு மட்டும் கிடையாது, இந்த மேடையில் இப்போது நான் நிற்பது கூட எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கேன். அதாவது முதல் முதல்ல 4 வருடங்களுக்கு முன்பு இயக்குனர் பத்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு திரைப்படம் பண்ண போகிறேன். நான் வந்து அங்கே மலேசியாவில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சர்க்கிளில் வந்து நிறையா மலாய் பாடல், தமிழ் பாடல், ஆங்கில பாடலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே கூட தமிழ் திரைப்படங்கள் இப்போ தான் வளர்ந்து வருது, ஒரு 5 வருட காலகட்டமாக. ஸோ அங்கே ஒரு சில தமிழ் படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கல என்னை வந்து அவர் பார்த்து சொன்னார், ஒரு படம் செய்ய போகிறேன், இந்த படத்தை நான் சென்னையை கொண்டு போக போகிறேன், சென்னையில் ஏற்ற போகிறேன் திரையரங்கில்ன்னு. எனக்கு கொஞ்சம் கூட அவர் மேலே நம்பிக்கை இல்லை அந்த டைமில். அப்புறம் அது ஒரு 3 வருஷம் அடிச்சு அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான ஒழிப்பெல்லாம் ஈடுபட்டார். அதை பார்த்து எனக்கும் ஒரு அபரிதமான நம்பிக்கை அவர் மேலே. பிறகு முடிஞ்சளவுக்கு ஒத்துழைப்போம், முடிஞ்சளவுக்கு நிறையா சர்வைலாம் செஞ்சு ஒரு தமிழ் திரை இசைக்கு எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி கொஞ்சம் வேலை செய்வோம்னு செஞ்சு செஞ்சு இன்னைக்கு இங்கே வந்து உங்ககிட்ட நிற்கிறோம். தயாரிப்பாளர் திரு முனியாண்டி அவர்கள் என்னை இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவர் சிரிப்பு ஜோக்ஸ் இதுதான் பண்ணுவார், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் மாதிரி தயாரிப்பாளர் கிடைச்சது. இங்கே பணியாற்றிய தயாரிப்பாளர் திரு வேலரசன் அவர்கள், அவரும் ரொம்ப பாசிட்டிவான மனுஷன்,
எது சொன்னாலும் பாசிட்டிவாக தான் அவர் வாயிலிருந்து வரும். ரொம்ப அப்புறம் எங்களுக்கு எல்லாமே எங்கள் உறுதுணையாக இருந்த ஐயா ஜெயமணி அவர்கள். நான் மலேசியாவில் இருந்தால் கூட எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து மோட்டிவேட் பண்ணுவார், அடிக்கடி கவலைப்படாதீங்க நல்லா வரும்னு. ஸோ அவரெல்லாம் எங்களுக்கு கூட இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாயகன் நஸ்ரியா நாயகன் சரண், அப்புறம் இங்கே இருந்த நடிகர்கள் நடிகைகள் நிலக்கு ரவி சார், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயம் நான் சொல்லி ஆகணும். எங்கள் மிகப்பெரிய திரையுலக சரித்திரம் படைத்த குடும்பத்திலேருந்து ரெண்டு பேருங்க வந்திருக்காங்க, பெரிய பெரிய லெஜெண்ட்ஸு. அது என்னென்னா அவங்க லெஜெண்ட் ஃபேமிலியிலேருந்து வரல, அவங்களும் இன்னைக்கு லெஜெண்டாக இருக்காங்க. எங்கள் நாட்டில் முதல் தடவையாக ஒரு தென்னிந்தியருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பட்டம் டத்து என்ற பட்டம் கிடைத்து அந்த அங்கீகாரம் பெற்று அவர் வந்து இங்கே எங்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐயா ராதாரவி அவர்கள் சார், நான் அவங்களோட பெரிய ரசிகன் சார். உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை வந்து இன்னைக்கு வந்து பிசாசு படவர்கள் எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ அது மட்டும் இல்லை சார், இன்னொரு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அத்தனை யூடியூப்பும் நான் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் சார். தென் கங்கை அமரன் சார் வந்து, கங்கை அமரன் சாருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குது, அது அவருக்கு தெரியாது, தொடர்பு இருக்குது, உறவு இல்லை. அதாவது 2002 வந்து என்னோட ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் மலேசியாவில் ரொம்ப சக்கப்போடு போட்டுச்சு, பூமராங்ஸ்னு ஒரு ஆல்பம், அது வந்து ஒரு ஹிப்ஹாப் ஆல்பமு. அந்த ஆல்பம் வந்து இங்கே லேண்ட்மார்க்கில் வந்து ஒரு இசை நிறுவனம் வாங்கி லேண்ட்மார்க்கில் லான்ச் பண்ணாங்க, அதுக்கு ஐயா தான் வந்து தலைமை தாங்கினாங்க. ஸோ அது ஒரு 15 வருஷம் முன்னிக்கு நடந்த கதை. அந்த உறவு திருப்பி வந்து இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா அது ஒரு பெரிய பிளாஸிங் எனக்கு. அப்போ அந்த ஆல்பம் வந்து என்னோட கலைஞர் கொக்கோ நந்தா அவர் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, ஆடி இருந்தார். அவர் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமும் செஞ்சிருக்காரு, அவர் தான் இந்த பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு, புனைந்திருக்காரு வரிகள். அங்கே மலேசியாவில் ஒரு செலிபிரிட்டி லிரிக்ஸ் ரைட்டர். ஸோ அவர் வந்து அங்கே அந்த நிகழ்வில் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், அதை மட்டும் நான் இங்கே நிறைவு கூற விரும்புகிறேன். அவர் சொன்னதை நான் இங்கே சொல்லிடுறேன். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் நாசா வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து நம்ம பூமி மாதிரியே உள்ள அத்தனை குணாதிசயங்களும் கொண்டு ஒரு பிளானெட். ஸோ அந்த பிளானெட் வந்து பூமிக்கு பக்கத்து சூரியனுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்தது, கண்டுபிடிச்சி சொன்னாங்க இதுதான் வந்து அடுத்த பூமியாக இருக்கக்கூடும், பூமிக்கு உள்ள அத்தனை குணாதிசயங்களும் இருக்குன்னு சொன்னாங்க. அது ஏன் நீண்ட நாட்கு பிறகு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, சூரியன் பக்கத்தில் இருந்தனால, அது வெளிச்சத்தினால, சூரியனோட அந்த கதிர்னால அந்த பிளானெட் ரொம்ப நாள் அடிச்சு கண்டுபிடிக்க. அதுபோல ஒரு பெரிய மகா ஞானி, மகான் இசைக்கே தெய்வமான இளையராஜா சார் பக்கத்தில் கங்கை மன்னர் சார் இருந்தனால கங்கை மன்னர் சாரோட இசை அந்த இசை திறமையும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காம போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட வாவாவின் வினையே, விடுகதை ஒரு சிற்றுக்கதை, இந்த அந்த காலகட்டத்திலிருந்து நான் கேட்டிருக்கேன் சார் உங்க பாட்டு. நீலவான உடையெல்லாம் சான்ஸே இல்லை, சொல்லவே வேணாம் சார். ஸோ நீங்கள் எனக்கு பக்கத்தில் உட்காந்தது எனக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் சார், உங்கள் ஆராவே எனக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிங். ஸோ இந்த திரைப்படத்தை நீங்களாம் நிச்சயமாக, அதாவது நாங்களும் 80 வருஷமாக வந்து இந்திய திரைப்படத்தை தான் புதுச்சித்து ரசித்து இதிலே கரைஞ்சி உங்களெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் ரொம்ப புகழ்ந்துட்டு வரோம். ஆனால் ரொம்ப என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப குறைவான நபர்களே இந்த காலத்தில் வந்து விளையாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களோட அங்கிள் வாசுதேவன், அங்கிள் ரவிச்சந்திரன், இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் இங்கே வந்து புகுந்து ஒரு பேர் பதிக்கலை. ஸோ நிச்சயமாக எங்களுக்கு அந்த அபிலாஷை அந்த ஆவல் எல்லாம் இருக்குது. இங்கே நிச்சயமாக ஏதாவது உங்களை மகிழ்விக்கணும், ஏதாவது ஒரு முறையில் எங்களோட சார்பாக நாங்கள் செய்யணும்னு. ஸோ ஒரு நல்ல செய்தி சொன்னார் தயாரிப்பாளர் இயக்குனர், உங்கள் அடுத்த படத்துக்கு ரெடியாக இருங்க, ரெண்டாவது படம் நம்ம பண்ண போகிறோம்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ உங்களோட ஆதரவு கட்டாயமாக கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்னோட பிரதர் போபோ சஷி, அவர் குளிர் 100 டிகிரிஸோட மியூசிக் கம்போசர், எனக்கு தம்பி மாதிரி அவர் இங்கே வந்திருப்பார்னு நினைக்கிறேன், வரேன்னு சொன்னார் கண்டிப்பாக. அப்புறம் மற்றும் என்ன துப்பாக்கிஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹிப்ஹாப் குரூப்பு. இவங்கெல்லாம் என்னோட, அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் என்னோட ரொம்ப பழக்கமான இசை வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள். ஸோ அப்புறம் சிங்கர்ஸை சொல்லணும், நரேஷ் ஐயர் சார், அவர் வந்து என்னோட ஃபேவரட் சிங்கர். இந்த பாட்டு செய்யும்போதே அவருக்காக செய்யணும்னு நான் ரொம்ப கெடுபடியாக இருந்தேன். அதே மாதிரி இயக்குநரும் எனக்கு ஏற்பாடு செஞ்சு தந்தார், ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எனக்கு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. அந்த மாதிரி ஒரு இந்தியன் சிங்கர் வந்து ஒரு மலேசியன் கம்போசரை பார்த்து சொல்லுவாங்களான்னு தெரியல, நான் அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் திவாகர் பாடினார், அப்புறம் மதுமிதா பாடினாங்க, ரெண்டு பேரும் அவங்க ஃபாதர் இங்கே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பிரியதர்ஷினி, அப்புறம் சத்யன் சார் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூஷனு, ஹார்மனைசேஷன்லாம் அவரே செய்யவான்னு கேட்டு செஞ்சார். ஸோ அங்கே உள்ள மலேசியன் சிங்கர்ஸும், ஓஜி டாஸ்னு ஒரு புகழ்பெற்ற சிங்கரும் என்னோட வரிகள் எழுதிய கொக்கோ நந்தாவும் பாடியிருக்கார் ஒரு பாடல், சிண்டி ஹாஷினி சாஸ்திரன்னு புது பாடல்களும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த பாடல்லாம் உங்கள் ஃபேவரட்டிஸில் வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அறிவிப்பாளருக்கு. ஸோ எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. எங்களுடைய நிறுவனமான இந்தியன் ட்ரீம் தியேட்டரின் சார்பாக தயாரித்த முத்துக்குமார் ஒன்றர் திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட உலகின் ஜாமான்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி இசை வெளியிட வந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களே, முன்னிலை வகித்து
ட்ரெய்லர் குறுந்தகடை வெளியிட வந்திருக்கும் நவரசவேல் தத்துவ திரு பாதரவி அவர்களே, இசைத்தட்டை பெற்றுக்கொண்டு இசைக்கட்டை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் இசை அமைப்பாளர் பாடலாசிரியர் இயக்குனர் திரு கங்கை அமரன் அவர்களே, ட்ரெய்லர் குறுந்தகடை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் இயக்குநருமான திரு ஜி சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு கே ஆர் செல்வராஜ் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கத்தின் கௌரவ செயலாளர் டாக்டர் திரு ஜகுவார் தங்கம் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்களே, சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் தலைவர் திரு கவிதாபாதி அவர்களே, சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடரை தொடர்ந்து இவனுக்கு தண்ணீரே கண்டம் திரைப்படத்தை இயக்கிய திரைப்பட இயக்குனர் திரு என் எஸ் சக்திவேல் அவர்களே, தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் திரு கே எஸ் ஜி வெங்கடேஷ் அவர்களே, திரைப்பட நடிகர் திரு சவுந்தரராஜன் அவர்களே, தயாரிப்பாளர் திரு அசோக் ஜி லோதா அவர்களே, தயாரிப்பாளர் திரு பி தேகேஷ் அவர்களே, தயாரிப்பாளர் திரு ஜே சதீஷ்குமார் அவர்களே, திரைப்பட இயக்குனர் திரு சி டி பாண்டி அவர்களே, இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய செல்வி சௌந்தர்யா கணேஷ் அவர்களே, இப்படத்தின் பின்னணி பாடியவர் திரு நரேஷ் ஐயர், திரு திவாகர், மதுமிதா, திரு ஓய்ஜி ராஸ் அவர்களே, திரு கே கிரீஷ் அவர்களே, திரு லோ கொக்கோநந்தா அவர்களே, கித்தியானி அவர்களே, திரு சத்யன் அவர்களே, பிரியதர்ஷன் அவர்களே, திரு சாஸ்தான் அவர்களே, மற்றும் திருமதி பாத்திமா பாபு அவர்களே, கதாநாயகனாக நடித்த சரண் எஸ்கே அவர்களே, கதாநாயகி நடித்த நசீரா அவர்களே, இயக்குனர் திரு எம் பத்மநாதன் அவர்களே, இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் திரு சுந்தரா அவர்களே, இப்படத்தின் தயாரிப்பு வடிவமைப்பாளர் பணியாற்றிய கொண்டிருக்கும் இயக்குனர் திரு வி சி ஜெயமணி அவர்களே, ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையின் நண்பர்களே, உங்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.